இந்த வீடியோல நான் உங்களுக்கு செய்து காட்ட போறது வாழைக்காய் கறி வைக்கிறது எப்படி என்று. தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். மூன்று வாழைக்காய், நான் குறைவா வாழைக்காய் எடுத்திருக்கிறதுனால ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். நீங்க கொஞ்சம் கூட வாழைக்காய் எடுத்தீங்கண்டா ஒரு பெரிய வெங்காயம் போட்டிங்கண்டா காணும். மூன்று வாழைக்காய், ரெண்டு பெரிய வெங்காயம், நாலு பச்சை மிளகாய், ஒரு நாலு செத்தல் மிளகாய், ரெண்டு கட்டு கருவேப்பிலை, ஒரு சின்ன தேசுக்கா அளவு புளி கரைச்சி வடித்து வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு கடுகு, பெருஞ்சீரகம், வெந்தயம், மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவு, தேங்காய்ப்பால் ஒரு கப் எடுத்திருக்கேன், நல்லெண்ணெய், கறி பவுடர். இப்போ நாங்கள் இந்த வாழைக்காய் கறியை எப்படி செய்கிறேன்னு பார்த்துடலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு நாங்கள் தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்து இந்த எண்ணெயை சூடாக விடுவோம். நாங்கள் வெங்காயத்தை ஃபர்ஸ்ட் வதங்க விட்டுட்டே இந்த வாழைக்காயை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வெங்காயம் வதங்குற டைமில் நாங்கள் வாழைக்காயை வெட்டலாம். எண்ணெய் சூடாயிட்டு நாங்கள் இதோட ஒரு அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்க போகிறோம். ஒரு டீஸ்பூன் வெந்தயம், ரெண்டு டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்து ஒரு கிளறி இல்லாம் இதோட இந்த செத்தல் மிளகாயையும் இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கோங்க. கருவேப்பிலை, அப்புறம் நாங்கள் வெட்டி வச்சிருக்கிற ரெண்டு வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு இதை நல்லா வதங்க விடுவோம். இதை நீங்கள் அப்பப்போ கிளறி கிளறி இதை வதங்க விடுங்க. ஒரு அரைவாசிக்கு வதங்கினதுக்கு பிறகு தான் நாங்கள் இதோட வாழைக்காய் சேர்த்துக்க போகிறோம். இப்போ வெங்காயத்தை வதங்க விட்டாச்சு. இந்த வெங்காயம் வதங்கி கொண்டிருக்கிற டைமில் நாங்கள் அந்த வாழைக்காயை வெட்டி எடுத்துக்கலாம். அந்த வாழைக்காயை எப்படி வெட்டுறேன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி மேலால் இருக்கிற தோலை வகுந்து எடுத்துக்கணும். இந்த மாதிரி மேலால் எடுத்துட்டு நீங்கள் இந்த மேலால் அதை வகுந்து எடுத்ததுக்கு பிறகு இந்த தோலை இந்த மாதிரி சீவி எடுத்து வச்சுட்டு நீங்கள் வாழைக்காய் தோல் சம்பல் செய்யலாம். நான் ஏற்கனவே அந்த தோல் சம்பல் எப்படி செய்கிறேன்னு என்னோடய வீடியோஸில் காட்டியிருக்கேன். இந்த மாதிரி அந்த தோலை எடுத்துட்டு நாங்கள் வாழைக்காயை வெட்டி எடுத்துக்க போகிறோம். இந்த வாழைக்காயை இந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கலாம். இந்த சைஸ்ல நீங்க வாழைக்காயை கட் பண்ணி எடுத்தீங்கண்டா சரி. நான் இந்த வாழைக்காயை இந்த தோலை வகுந்து எடுக்க முதலே நான் நல்லா கழுவி வச்சுருந்தேன். தோலோடையே கழுவி வைக்கிறது நல்லது. எப்போவுமே மிளக்கறியில் நாங்கள் வெட்டக்கு முன்னே முதலே கழுவி எடுத்துக்கிறது நல்ல விஷயம். நான் அதே மாதிரியே இந்த வாழைக்காயையும் முதலே கழுவி எடுத்து வச்சுருந்தேன். அதனால தான் நான் அப்படியே அந்த தோலை வகுந்து எடுத்துட்டு நான் இந்த வாழைக்காயை இப்படியே வெட்டி எடுத்துக்கிறேன். இந்த தோலை நான் சம்பலுக்கு எடுத்துக்க போகிறபடியாக நான் அதை ஏற்கனவே கழுவித்தான் வச்சுருந்தேன். இப்போ எல்லா வாழைக்காயையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வதங்க விட்டுருக்கிற வெங்காயத்தை ஒரு கா கிளறி விடுறேன். இது இன்னும் கொஞ்சம் வதங்கினதுக்கு பிறகு தான் நாங்கள் வாழைக்காயை சேர்த்துக்க போகிறோம். இப்போ வெங்காயம் ஒரு அரைவாசி வதங்கிட்டு இங்கே உங்களுக்கே பார்த்தா தெரியும் ஓரளவுக்கு வதங்கி வந்துட்டு இந்த டைமில் நாங்கள் அந்த வெட்டி வச்சிருக்கிற வாழைக்காயையும் சேர்த்து நல்லா வதங்க விடணும்.
இந்த வாழைக்காய் நல்லா வதங்கணும், அப்போ தான் கறி டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா பொரியிற அளவுக்கு வதங்கணும். இதை நாங்கள் அப்பப்போ கிளறி விட்டு இந்த வாழைக்காய் வெங்காயம் ரெண்டும் நல்லா வதங்கிறதுக்கு விடலாம். இப்போ வாழைக்காயும் சேர்ந்து நல்லா வதங்கிட்டு, நீங்கள் இதை அமர்த்தி பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த வாழைக்காய் அவிஞ்சு நல்லா வதங்கிட்டு. இப்போ நாங்கள் இந்த டைமில் தூள் சேர்த்துக்க போகிறோம். நீங்கள் தூள் சேர்க்கும் போது அடுப்பை கொஞ்சம் குறைச்சிருங்க, இல்லைன்னா தூள் எரிஞ்சிடும். அதனால் தூள் சேர்த்ததுக்கு பிறகு தான் நீங்கள் அடுப்பை கூட்டணும். நான் ஒரு 1/2 மேசக்கரண்டி அளவுக்கு தூள் சேர்க்குறேன். நீங்கள் உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நாங்கள் இது ஒருக்கா கிளறிடலாம். இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்க போகிறோம். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதோட கரைச்சி வச்சிருக்கிற புளியையும் சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் புளி சேர்த்ததுக்கு பிறகு அடுப்பை கூட்டிடலாம். இப்போ இதை நாங்கள் கொஞ்சம் கொதிக்க விடுவோம், 1 கொதி 2 கொதிக்கு. அதுக்கு பிறகு நாங்கள் தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம். இப்போ இது கொதிக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம். நான் 1 கப் தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். தேங்காய் பால் சேர்த்ததுக்கு பிறகு 1 கப் கிளறி விட்டுலாம். ஒரு கிளறி விட்டுட்டு 1-5 நிமிஷம் இதை கொதிக்க விடுவோம். கொதிச்சதுக்கு பிறகு நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். கறி ரெடி ஆகிட்டு இப்போ 1-5 நிமிஷம் இதை கொதிக்க விடுவோம். இப்போ நாங்கள் கொதிக்க விட்டு 1-5 நிமிஷம் ஆகிட்டு இப்போ இதற்காக கிளறிடலாம். நீங்கள் பாருங்கள், நல்லாவே வாழைக்காய் கறி வந்திருக்கு, பார்க்கவே வடிவாக இருக்குது. இப்போ நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். வாழைக்காய் கறி ரெடி ஆயிட்டு, இந்த வாழைக்காய் கறியை நீங்கள் சோறோட சாப்பிடலாம். சோறோட சாப்பிடும்போது பருப்பு வெள்ளைக்கறி ரசம் எல்லாம் சேர்த்து சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லை, இது புட்டோட சாப்பிடவும் இந்த வாழைக்காய் கறி ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ரொட்டியல் எல்லாத்தோடையும் நீங்கள் சாப்பிடலாம், சப்பாத்தியோட எல்லாம். நீங்களும் இந்த வாழைக்காய் கறியை வீட்டில் செய்து பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். Thanks for watching.